என்எல்சியை கண்டித்து பாமக முற்றுகை போராட்டத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த நிர்வாகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு கடலூர் செய்தியாளர் பிரேம் இணைகிறார், அவரோடு பேசலாம். பிரேம், பாமக தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? நிச்சயமாக காயத்ரி, அதாவது கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலியில் இருக்கக்கூடிய என்எல்சி நிறுவனம் தற்போது இரண்டாவது சுரங்க விரிவாக்க பணிக்காக விவசாய நிலங்களை அழித்து கால்வாய் வெட்டும் பணி என்பது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில், இதற்கு விவசாயி மத்தியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாபெரும் முற்றுகை போராட்டம் என்பது என்எல்சி நுழைவாயில் நடைபெற்றது. ஒரு மணி நேரம் அளவிற்கு அவர் பேசி வந்த நிலையில் தற்போது என்எல்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். அந்த வயலில் முற்றுகை அங்கு ஏராளமான போலீசார் என்பது குவிக்கப்பட்டனர். பகுதியில் குவிந்திருந்த பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டில்களை போலீசாருடன் வாக்குவாதத்திடும் அவர்கள் மீது தூக்கி எறிய சம்பவம் என்பது அரங்கேறியிருக்கிறது. இதனால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் ஒரு தள்ளுமுள்ள என்பது ஏற்பட்டிருக்கிறது. நுழைவு வயலில் பேரிகேட் அமைத்து போலீசார் தடுத்து வரும் நிலையில், இப்படியே நேரடியாக அந்த முற்றுகை போராட்டத்திற்கு முன்வரிசையில் சென்று தற்போது முற்றுகையிட்டு என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும், விவசாய நிலத்தை அழிக்கும் என்எல்சி நிர்வாகத்தை துளை போகும் தமிழக அரசை கண்டித்தும் தற்போது கோஷங்கள் என்பது வருகிறது. காட்சிதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலையில் இருக்குதான். போராட்ட சுற்றி தற்போது பேரிகேடை அமைக்கப்பட்டு சுமார் 300 போலீசார் என்பது தற்போது வளையமாதேவி கிராமத்திற்கு செல்வார் நிலை கூறப்படுகிறது. அங்கு சென்றால் அங்கும் இந்த மாதிரி பதட்டமான சூழல் என்பது நிலவுவதால் அங்கும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேசும் பொழுதே இன்றைய தினம் அல்ல நாளைய தினம் என்எல்சி நிர்வாகம் மீண்டும் நிலங்களை கையகப்படுத்த அந்த வளையமாதேவி கிராமத்திற்கு சென்றால் நாளை முதல் கடலூர் மாவட்டம் மட்டுமன்றி அதனை சுற்றியுள்ள மாவட்டமும் போக்குவரத்து சந்திக்கும் மறியல் போராட்டம் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடுத்தவும் அறிவித்திருக்கிறார். காயத்ரி, தற்போதைக்கு தற்காலிகமாக அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த முற்றுகை போராட்டம் தொடர்ந்து நிர்வாகம் தரப்பிலிருந்து இவங்க பாமக தரப்புல யாரிடம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு பணிகள் தொடராது அப்படிங்கிற உறுதி கொடுக்க முடியுமா? நிச்சயமாக காயத்ரி, அதாவது இன்று பாமகவின் போராட்டம் எதிரொலி காரணமாகவே அந்த கிராமத்தில் தற்போது தற்காலிகமாக இந்த என்எல்சி நிர்வாகம் கால்வாய் வெட்டும் பணியை நிறுத்தியிருக்கிறார்கள். என்றால் காவல்துறையினர் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பாமகவினரை கட்டுப்படுத்திற்காக என்எல்சி நுழைவாயிலே என்எல்சி நுழைவாயில் என்எல்சி தலைமை அலுவலகம் அனல்மின் நிலையம் என அனைத்து பகுதியிலுமே போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதிக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதால் தற்போது தற்காலிகமாக இந்த பணி என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தொடங்குவதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது அவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். என்எல்சி நிர்வாகம் நாளை ஒரு வாகனத்தை கூட அந்த விவசாய நிலத்திற்கோ அந்த கிராமத்திற்கோ சென்றால் நாளைய தினம் அனைத்து கடலூர் மாவட்டம் முழுவதும் ஒரு மறியல் போராட்டம் போக்குவரத்து சந்திக்க அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெறும் என்று ஒரு எச்சரிக்கை அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இதனால் இது தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் மாவட்டத்தில் பெரும் பதட்டமான சூழல் என்பது நிலவி வருகிறது. எனவே உடனடியாக என்எல்சி நிர்வாகம் இந்த தற்காலிகமாக நிறுத்திய இந்த பணியினை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக அங்கு 90% பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் ராட்சச குழாய்கள் என்பது பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அது நிறைவு பெறாததால் அந்த பணிகள் முழுமையாக கிடத்தில் போடப்பட்டாலும் அந்த பகுதிக்கு கிராமத்திற்கு கிராம மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பணியை நிறைவு செய்தால் மட்டுமே தான் கிராம மக்களுக்கும் போக்குவரத்து என்பது ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. ஏனென்றால் 90% பணிகள் நிறைவேற்ற நிலையில் 10% பணிகள் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் நிறுத்தவும் முடியாமல் என்எல்சி நிர்வாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறையில் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் பணியை துவங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தற்போது என்எல்சி நுழைவாயிலில் ஏராளமான பாமகவினர் அன்புமணி தலைமையில் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். என்எல்சி தரப்பிலிருந்து எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் யாரும் வரவில்லை. காவல்துறையில் குவிக்கப்பட்டு ஒரு தள்ளுமுள்ள சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அனைவரும் கையில் இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து காவல்
காவல்துறை மீது வீச காட்சி என்பதும் என்எல்சி நிர்வாகத்தை அந்த கட்டிடத்தின் மீது வீசக்கூடிய காட்சிகளும் இங்கே அரங்கேறியிருக்கிறது. தற்போது என்எல்சி நிறுவனத்திற்கு கண்டித்தும் விவசாய நிலத்தை அழிப்பதற்கு தமிழக அரசு துணைப்போது அதை தமிழக அரசு கண்டித்தும் தற்போது கோஷங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது. பிரேம், பாமகவை பொறுத்த மட்டும் என்எல்சிங்கிற நிர்வாகமே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும், அதுக்கான தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நில எடுப்பு அப்படிங்கறத தாண்டி அந்த கருத்தை வலியுறுத்தி இந்த போராட்டம் அப்படிங்கறது தீவிரம் அடைஞ்சிருக்கா அப்படிங்கறதையும் நம்ம கேட்கலாம். இணைப்புல இருங்க பிரேம். அதற்கு முன்பாக அங்க தள்ளுமுள்ள ஏற்படக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மண்ணை காக்கும் மக்களை காக்கும் போராட்டம் இது போராட்டம், மண்ணை காக்கும் மக்களை காக்கும் போராட்டம் இது போராட்டம். வெளியேறே 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 என்எல்சி வெளியேறே வெளியேற்று வெளியேற்று மத்திய மாநில அரசுகளே என்எல்சி வெளியேற்று பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க மாட்டோம். வேண்டாம் 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 கோடி கோடியா கொடுத்தாலும் என்எல்சி வேண்டாம் 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 என்எல்சி வேண்டாம் வேண்டாம். போராட்டத்தை தொடர்ந்து பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ள ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் பிரேம் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார். பிரேம், என்எல்சி ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற முழக்கம் ஓங்கி ஒலிக்கிறது பாமகவினுடைய போராட்டத்தில். அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்களா? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் முற்றுகட்டம் என்பது ஒற்றை குரலாக என்எல்சி நிறுவனமே வெளியேறு என்ற ஒரு கோஷங்கள் எழுப்பி தற்போது முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு போலீசாருக்கும் அவருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உள்ளே நுழைந்து விட்டால் பெரும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடும், அனைத்து பொருட்களும் சேதம் படுத்திடுவது என்ற அச்சத்தில் போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இருப்பினும் இங்கிருக்கக்கூடிய பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் காலணிகளை தற்போது வீசி வரக்கூடிய காட்சிகளும் இங்கே அரங்கேறியிருக்கிறது. காவல்துறையின் மீது தண்ணீர் பாட்டில் வீசக்கூடிய காட்சிகளும் அரங்கேறியிருக்கிறது. இதுவரை என்எல்சி தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு எந்தவித அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. போலீசார் கட்டுப்பாட்டில் மட்டுமே தற்போது என்எல்சி நிர்வாகம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் என்எல்சியுடைய முக்கிய இது பாமகவுடைய முக்கிய கோரிக்கை என்னவென்றால் என்எல்சி நிர்வாகம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்றுதான் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 1956 என்எல்சி நிர்வாகம் இங்கே வரும்போது நிலங்களை கைப்பற்றினார்கள். அப்போது கூட உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை. ஆனால் தற்போது இந்த இழப்பீடு தொகை என்பது அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. இனி வரும் காலத்தில் எந்தவித விவசாய நிலத்தையும் கையகப்படுத்த வேண்டாம், ஏன்னா அப்போது மின்மிக மாநிலமாக இல்லாத போது தற்போது தமிழ்நாடு மின்மிக மாநிலமாக இருக்கிறது. எனவே இனி விவசாயத்தை அழித்து மின்சாரத்தை தயாரிக்க வேண்டாம் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கை தான் அவர் பேசும்போதும் குறிப்பிட்டிருந்தார். தமிழக அரசுக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். ஏனென்றால் விவசாயத்தை அழித்து எந்தவித பணியும் மேற்கொள்ள வேண்டாம், தொடர்ச்சியாக அப்படி பண்ணால் தொடர்ச்சியாக பாமக சார்பில் இங்கு போராட்டங்கள் நடத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அவரை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாகனங்கள் தயாராக இருக்கக்கூடிய நிலையில் வாகனத்தின் மீது தற்போது தண்ணீர் பாட்டில்களும் காலணிகளை வீசக்கூடிய காட்சியும் அரங்கேறியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அன்புகள் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக தரப்பிலிருந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. என்எல்சி நிர்வாகத்தின் நுழைவு வாயிலை முற்றுகையிட்டு பாமகவினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். காவல்துறையினருக்கும் பாமக தொண்டர்களுக்கும் இடையே தற்போது தள்ளுமுள்ளி ஏற்பட்டிருக்கிறது. தடையை மீறி நிர்வாகத்திற்குள்ளே நுழைய முற்பட்டால் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைக்காக காவலர்களும் அங்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி பிரேம். கள விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.
பாமகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாசை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்பாக கைதை தொடர்ந்து அங்கு வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வாகனங்கள் மீது வாட்டர் பாட்டிலை வீசக்கூடிய காட்சிகளும் போலீசாருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்படக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Come on, dog!